உங்கள் ஷாலினி தொலைக்காட்சியில். அதாவது இந்த சக்ஸஸ்க்கு ஃபார்முலான்னு ஒன்றே கிடையாது. ஒரு மூவியில் இப்படி பண்ணால் ஒரு படம் ஜெயிச்சிரும் அப்படின்னு ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா இருந்துச்சுன்னா எல்லா ப்ரொடியூசருமே பணக்கார ப்ரொடியூசராக தான் இருப்பாங்க. அதனால் பிஸ்னஸ்க்காகவும் நான் வரல, நான் ஒரு க்ரியேட்டராக தான் உள்ளே வந்தேன். க்ரியேட்டராக இத்தனை க்ரியேட்டர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை வளர்க்கும் போது அந்த பிஸ்னஸ் சில விஷயங்களை கேட்டுச்சு, அதை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் இன்றைக்கி சொல்கிறேன், 10 வருஷத்தில் பிளாக் ஷீப் தான் இங்கே இருக்க என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியினுடைய எல்லா பாகங்களையும் தொட்ட ஒரு மீடியாவாக இருக்கும். தொலைக்காட்சி தளம், நடிப்பு, ஓடிடி மற்றும் சினிமா தயாரிப்பு என தனது அனுபவங்களையும் வாழ்வில் முன்னேறும் கருத்துக்களையும் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் உங்களோட மனம் திறக்கும் சிறப்பு நேர்காணல். இந்த பில்டிங் எல்லாத்தையுமே பார்த்துருச்சு, என்னோட அழுகை, சோகம், தனிமை, வறுமை எல்லாத்தையுமே, வறுமை எல்லாத்தையுமே பார்த்த பில்டிங் இது. அதனால எனக்கு இதுக்குள்ளே தான் எல்லாமே. வரும் ஞாயிறு இரவு 9 மணிக்கு காண தவறாதீர்கள்.